அந்தரோ வணக்கம் நான் உங்களை செஃப் செபுலோன் இன்னும் நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்பாட்ல இருந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அந்த ஸ்பாட்ல இருந்து 50 கிலோ வெரைட்டி ரைஸ் காளானை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்டாக ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், டால்டா யூஸ் பண்ணுறோம், நெய் யூஸ் பண்ணுறோம். அப்படி ரொம்ப எல்லாமே கலந்து வர டைமில் நமக்கு சாப்பிட்றது தகட்டாது, ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவே இருக்குது. கடைசியில் வந்து நம்ம ஃபினிஷிங் டைமில் வந்து காளானை வந்து ஃப்ரை பண்ணி போடுறோம், அதனால் இன்னும் வித்தியாசமாக இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு தொழிலை டெவலப் பண்ணுறது கூட இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 50 கிலோ ரைஸ் போட்டு 70 கிலோ சைஸில் ஒரு வட்டனை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பில் வச்சு வந்து தீ பற்ற வச்சுருக்கிறேன். இந்த வட்டை நல்லா வந்து சூடாகிட்டு இப்போ எண்ணெய் தண்ணி எதுவுமே இல்லை. இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் தேங்காய் சேர்க்க, நான் இப்போ வந்து 1 லிட்டர் ஃபஸ்ட்டு போடுறேன், இன்னும் 1.5 லிட்டர் கூட சேர்க்க போகிறேன், மறுபடியும் ஒரு 1.5 லிட்டர் கூட சேர்க்குறேன். மொத்தம் 1.5 லிட்டர் தேங்காய் சேர்க்குறேன், கூடவே 1 கிலோ டால்டா சேர்க்குறேன். இந்த ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தகட்டாத ரைஸு, அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு 1/2 கிலோ அளவில் நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன், 1 கிலோ டால்டா விட்டுருக்குறேன். இப்போ வந்து 1 கிலோ டப்பாயில் 1/2 கிலோ அளவில் நெய்யும் இதுக்கு கூட சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு டால்டா நெய்யை உருகிட்டு இந்த டைமில் வந்து 1/2 கிலோ வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, தற்கொலை, நம்ம யூஸில் போடுற தாளிப்பு எல்லாமே சேர்த்து மொத்தம் 1/2 கிலோ எடுத்துக்கிறது. இந்த தாளிப்பு இதில் போய் நான் சேர்த்துக்கிறேன். நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 1 கிலோ அளவில் என்ன சேர்க்குறேன், மொத்தம் 1 கிலோ அளவில் சேர்த்தா போதும். இருந்தால் வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி மேலே போட போகிறோம். அதனால் இப்போ உள்ளாடி வந்து ரசம் 1 கிலோ அளவில் சேர்த்தாலே போதும். அப்படி ஒரு 1.5 கிலோ அளவில் பச்சை மிளகு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கிறேன். அப்படியே நமக்கு நல்ல மணத்தை கொடுக்கக்கூடிய வெள்ள மிளகும் 1 கிலோ அளவில் சேர்க்குறேன். நம்ம மேலே போடுற வெங்காயம் காலனில் பற்றி நல்லா ஃப்ரை பண்ணி போடுறோம். அதனால வந்து நம்ம இந்த உள்ள ஆரம்பத்தில் போடுறது இது 100% வந்து நல்ல ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது. நம்ம தம் பிரியாணியில் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு 50% மேலே அப்படின்னா அந்த பச்சை வாசனை மட்டும் போனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வேண்டியது. நான் சொன்னாலும் வதங்கிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, மொத்தமாக 1 கிலோ எடுத்து இந்த 50 கிலோ ரைஸுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ரஃபாக அடிச்சு இதை வந்து 100% பேஸ்ட் ஆகணும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ போட்டு ஷார்ட்டே பண்ணி ரைஸ் எல்லாம் போட்டு தம் வர்றதுக்குள்ள இது ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். அதனால் வந்து மொத்தம் 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ போட்டு 1 கிலோ சதிச்சு வச்சுட்டு பார்த்து நல்லா சதஞ்சிருக்கு. அந்த சிதில் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே இந்த ஆயில் கூட வதக்கி விடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கு. நான் 1 லிட்டர் தயிர் வந்து கட்டி தயிருக்கிற சேர்த்துக்கிறேன். தயிர் விட்டு நல்லா கொதிச்சு வருது. இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 கிலோ ரைஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 75 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம ரைஸ் ஜாஸ்தி ஆக தண்ணி அளவு கம்மியாக. இப்போ நீல ரைஸுக்கு 2 லிட்டர், 1.25 லிட்டர் அப்படியெல்லாம் தண்ணி நமக்கு தேவை இருக்கும். அதை எப்போதும் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரைஸ் இந்த அளவு ஜாஸ்தியாக வெயிட் கூட கூட தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால இப்போ 50 கிலோ நம்ம ஒரே அடியாக போடுறதுனால ஒரு 75 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேன். அதுக்கு முன்பு ஆரம்பத்தில் 5 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். அப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி மொத்தம் ஒரு 75 லிட்டர் அளவு சேர்த்துக்க வேண்டியது. மொத்த தண்ணியை விடுறதுக்கு முன்னாடி நான் இப்போ தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டில் வந்து 1 கிலோ அளவு உப்பு சேர்க்குற தேவைப்படணும், அப்புறம் சேர்த்துக்க வேண்டியது. பாக்கி தண்ணியை சேர்த்துக்கிறேன். மொத்தம் நான் ஏற்கனவே சொல்லி 75 லிட்டர் அளவில் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக 75 லிட்டர் அளவில் தண்ணியை விட்டுருக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. எரிய பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேவையான உப்பும் போட்டாச்சு. மூடியை போட்டு விடுறேன். தீ வந்து ஒரு 15 நிமிஷமா தண்ணியில் ஊறும்.
அப்போ மொத்தமாக வந்து கழுகிறது ஒரு 15 நிமிஷம் ஆகும், ஊறுறது 15 மொத்தம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதனால வந்து அந்த அரை மணி நேரத்தில் வந்து தண்ணி கொதிக்கிற மாதிரி தண்ணி நான் தீயை வந்து ஸ்லோ ஃபயரில் போட்டுருக்கிறேன். இனி வந்து அரிசியை நம்ம கழுகி ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வச்ச அப்புறம் உப்பு நம்ம செக் பண்ணி உப்பு எப்பவுமே நம்ம தெரியும் ஒரு 10% ஜாஸ்தியாக இருக்கிற செக் பண்ணி அப்புறமா வந்து நம்ம தம் போட்டு அப்புறம் வந்து கார்னிஷ் ஐட்டம் எல்லாமே போட போகிறோம். இப்போ நான் சொன்ன டைம் கரெக்ட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரத்தில் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க பாருங்கள், அரிசியை வந்து கழுகி நல்லா ஏழ்வாட்டி கழுவி ஊற போட்டு இப்போ அப்படியே தண்ணி வடி வச்சு எடுத்துருவேன். அந்த ஊற போட்டு தண்ணி வடி வச்சு ரைஸ் இப்போ 50 கிலோ ரைஸையும் சேர்த்துக்கிறோம். அதே கொண்டு வரங்க அது மொத்தமா 50 கிலோ ரைஸையும் சேர்த்து ஒரே இதை மட்டும் போட போறோம். இனி பாத்தீங்கன்னா தீய கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண போறோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஒரு 50% குக் ஆகுறது வரை நல்லா கொதிச்சு வரணும். இல்லாட்டி வந்து அரிசி அப்படியே ஊறி ஊறி வந்து உடஞ்சி போக வாய்ப்பு உண்டு. அதனால இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு தீயை நல்லா ஜாஸ்தி பண்ண போகிறோம். ரைஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல ஆகுது. இப்போ தான் ஒரு கொதி வந்து நம்ம வெயிட்டு கூடுனால வந்து கொதி வரக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த டைமில் நான் வந்து ஒரு 150 மில்லி அளவில் அதாவது ஒரு 8 எலுமிச்சங்காயோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எலுமிச்சங்காய் ஜூஸை இதில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ச்சல. இப்போ கிட்டத்தட்ட ரைஸும் தண்ணி ஈக்குவல் ஆகிட்டு ஒரு 60% பக்கத்தில் குக் ஆகிட்டு இனி ஒரு வாட்டி நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 75% இல்லாமல் நான் தம்பு போட போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா வெயிட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். 50 கிலோ ரைஸ், 75 லிட்டர் தண்ணியெல்லாம் சேர்த்து கிட்ட 120 கிலோ வெயிட் வருது. அதனால் ஒரு 75% நம்ம வந்து தம்பு போடணும். அப்போ தான் வந்து பக்கம் கரெக்டாக இருக்கும், இல்லை அது வந்து குழஞ்சி போயிடும். இப்போ அந்த 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விடல மீதி 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே வந்து நான் அப்படியே தெளிச்சுக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவில் டால்டாயும் ஒரு 2-3 இடத்துல எடுத்து போட்டுக்கிறேன். டால்டா வந்து எப்பவுமே வந்து இந்த சூட்டில் மெல்ட் ஆகிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தீயை நான் நல்லா வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன். 75% குக் ஆகிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அப்படியே தம் போட போகிறேன். பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி மேலே இருக்கிற ரைஸ் அடியில் போகணும், அடியில் இருக்கிற ரைஸ் மேலே வரணும். கால் கிலோ புதினா இல, கால் கிலோ மல்லி இல மேலே தூக்கிக்கிறேன். ஒரு கொஞ்சமாக 1/4 லிட்டர் அளவில் நெய்யும் சேர்த்துக்கிறோம். கனந்தவர் மேலே கொடுக்குறேன். தம்போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இந்த மூடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கு, அதனால வந்து மூடி அப்படியே ஜாமாக காட்டி ஒரு வெயிட் மேலே வச்சுக்கிறோம். ஒரு நிலவேற ஒரு 10 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அதை உள்ள ப்ரெஷரை கொடுக்கும். இப்போ தம்போட்டு மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் ஆகுது. இந்த கனலில் இருக்கிற தீயை மொத்தமாக ஆஃப் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பக்கத்தில் ஆகுது. நம்ம தம் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெயிட்டை கீழே எடுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் மூடி எடுக்க போகிறோம். இப்போ மறுபடியும் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் மேலே செய்கிறோம். அப்போ மொத்தமாக வந்து 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டுரும். ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர், அப்புறம் தம் போடுற டைமில் 1/2 லிட்டர், இப்போ வந்து ஃபைனலாக 1/2 லிட்டர் சாரி 1 லிட்டர், மொத்தமாக 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்படி இலக்கி விட்ருவோம். வர ரைஸ் நல்லா வந்துருக்கு. அப்படி புல புல நிறைய தட்டி விடுற டைமில்
என்ன மாதிரி இலக்கணும் இப்படி சைடில் வந்து சட்டத்தை போட்டு இது பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து கிராஸில் போட்டோம்னா வெயிட் இருக்குன்னா ரைஸ் குழஞ்ச மாதிரி ஆயிரும். அது நல்லா வெந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ அடுப்பில் இருந்து கீழே இறக்கணும். இறக்கி தான் நம்ம வந்து ஸ்டஃப் ஐட்டம் எல்லாம் போட போகிறோம். அந்த ஐட்டம் இதில் பார்த்தீங்கன்னா 2 கிலோ காளான் எடுத்து வந்து பொறிச்சு வச்சுருக்கிறோம். அதுக்கு கூட வந்து 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ வந்து முந்திரி திராட்சை பொறிச்சு வச்சுட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ ரைஸில் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸில் போட போகிறோம். பப்பக்காய் ஃப்ரூட்டு, பச்சை, மஞ்சள், சோப்பு கலர், அப்படியே வந்து 1/4 கிலோ செரி பழம், எல்லாத்துலேயுமே 1/4 கிலோ வச்சு மொத்தமாக 3/4 கிலோ இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ ஸ்டஃப் ஐட்டம் எல்லாம் சேர்த்துருக்குறோம். 1 லிட்டர் நெய் வந்து அப்படியே எங்குமா சேர்க்குறோம். 1/4 கிலோ புதினா இலை, 1/4 கிலோ மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பெர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்றோம். மேலே உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே உள்ளே போனோம். அப்போ நெய் எண்ணெய் எல்லாமே கலந்து வந்துடும். இப்போ ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஃபைனலாக வந்து கொஞ்சம் அன்னாசி பழம் நல்லா 100% பழக்கில் பழத்தாச்சுன்னா அந்த ஜூஸ் இறங்கிட்டே இருக்கும். ஒரு 90% பழத்தை நல்லா ஸ்வீட்டாக அன்னாசி கட் பண்ணி வச்சுருவோம். அந்த அன்னாசியும் ஃபைனலாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 கிலோ அளவில் ஒரு அன்னாசி எடுத்து கட் பண்ணி வச்சுருவோம். கட்ட கட்டமாக அந்த அன்னாசியை இப்போ சேர்த்துருக்குறோம். ஃபைனலாக இன்னும் 1 லிட்டர் அளவில் நெய் சேர்த்து 100% மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 வாட்டி நம்ம எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் எல்லாமே வந்து எங்குமே கலந்து வரோம். அதனால தான் 3 வாட்டி மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து 3வது வாட்டி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெத்தேடு பார்த்தீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த காளான் போட ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி விடுதலை ஒரு காளானோட சேர்த்தை எடுத்துருக்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் இந்த காளான் வந்து கடிபடு போகிற டைமில் வந்து டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஆர்டர் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை, எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம டீம் ஒர்க்காக பண்ணிட்டுருக்கு, வந்து பண்ணிதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்கள் டீம் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபுல் அட்ரஸு, ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.